இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 89:21-22 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது, பராக்கிரமமான காரியங்களை செய்யும். அதுவே சகலவற்றையும் உருவாக்கக்கூடியதாயிருக்கின்றது. ஆனபடியால் அந்த வல்லமை மிகுந்ததான கரத்தினால் எல்லா ஜனங்களையும் மீட்கக்கூடியதான தேவன் தம்முடைய விரலின் துறமையினால் வானத்தையும் அதில் உள்ள யாவையும் சிருஷ்டித்ததான தேவன் தம்முடைய சத்துவத்தினால் சகலவற்றையும் ஸ்திரப்படுத்தினதான தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆம், எவைகளெல்லாம் நீ முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போனாயோ தளர்ந்து போனாயோ, அந்த இடத்தில் என் தேவன் இன்று உனக்கு நின்று சொல்கிறார், உன்னுடைய கரம் அல்ல, என் கரமே உன்னை பலப்படுத்தி நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நீ செய்து முடிக்கும்படியாக உனக்கு நான் உறுதியளிக்கின்றவனாய் இருப்பேன் என்று சொல்லி என் தேவன் உறுதிமொழி உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ கலங்கி போகாதே, சோர்ந்து போகாதே. இனி உன் சத்துருக்கள் உன்னை ஒடுக்காதபடி, நியாயக்கேட்டின் மகன் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உடன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எவ்வளவுதான் முதலீடு போட்டாலும் என் தொழிலில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், நான் விரும்புகிற லாபம் வரவில்லையே என்று சொல்லி பலவிதமான இன்னல்கள் நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று நீர் கூறுகிறதானே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வேலையிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா காரியங்களிலும் நீர் அவர்களோடு இருந்து காரிய சித்தி உள்ளவர்களாய் அவர்கள் காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக, உறுதிப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் அறிக்கை செய்த நன்மையை சௌந்தரித்துக் கொண்ட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.